வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, ப்ரோ இந்த ETF ETF இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ அந்த ETFனா என்ன, அப்புறம் பிட்காயின் வந்து ETFனால எப்படி பாதிக்கப்படும் இல்ல எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்கும். சோ அதை பத்தி பேச போறோம். அந்த ETFனா என்ன, பிட்காயின் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகலாம் ETFஆல, அப்புறம் பிட்காயின் பத்தி கூட சில ஆன்சர் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். சோ நான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துட்டு மேக் டெக் தமிழ், நீங்க வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பண்ண வேண்டிய. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பம்ப் ஆகலாம் 100K டாலர்ஸ் வரைக்கும் போகலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி போகும், ஃபர்ஸ்ட் ETF என்ன அதை பார்க்கலாம். ஸோ ETF அதை ஃபுல் ஃபார்ம் சொல்லும் போது எக்ஸ்டேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெயினிங்ல பார்த்தீங்கன்னா மூணு விதமான ட்ரெயினிங் இருக்கு. ஒன்னு நம்மளோட கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங், இன்னொன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், இன்னொன்று வந்து ETF சொல்லலாம் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த ETF என்ன, அதாவது எக்ஸ்டேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ட்ராக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம். அது வந்து ஒரு ஆசெட் இல்ல என்ன சொல்றது, ஒரு ஆசெட்னாக்கா கோல்டு சில்வர் இந்த மாதிரி ஆசெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ரிசர்வ்ஸ் வேல்யூஸ் வந்து அது ட்ராக் பண்ணி ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல மாதிரி போடுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லலாம், இல்ல ஒரு என்ன சொல்றது ஆப்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா, சிம்பிளா சொன்னா ஆப்ஷன் இது வந்து அப்படிதான் சொல்லலாம். ஸோ ETF, ஸோ ETF வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த செக்யூரிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ பிட்காயினை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறதுனால, இப்போ வந்து ஒரு பிட்காயின் வந்து எவ்வளோ 61,000 இல்லையா. ஸோ டோட்டலாக ஒரு பிட்காயினு இல்லை பாதி பிட்காயின், நம்ம வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் எப்படி பிட்காயின் வாங்குறோம் அதை வந்து நீங்கள் வாங்குறது வேண்டாம். ETF என்னன்னா ஒரு ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அந்த பிட்காயினை வாங்கி அந்த வேல்யூவை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விடுவாங்க. ஸோ அந்த என்ன சொல்றது ட்ரேடிங் வந்து டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் வந்து நம்மளோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்கு, பட் அந்த ETF வரும்போது என்ன ஆகும்னா கிரிப்டோ, ஓகே பிட்காயின் வந்து கிரிப்டோல இருக்கு, பட் ETF பிட்காயினோட வேல்யூ 61,000 வந்து அப்படியே அந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது வாங்கி அவங்க வந்து அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் என்ன ஆகும்னா நிறைய பேர் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பிட்காயினோட வேல்யூ வந்து அதிகமாகிறதால அவங்களோட ஷேர்ஸ், அதாவது அந்த என்னது ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு பார்த்தீங்களா, அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதில் நிறையா இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண பண்ண அவங்களுக்கும் சில ப்ராஃபிட் கிடைக்கும், அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், பிட்காயினோட வேல்யூ கூட அதிகமாகும். புரிஞ்சிச்சுல. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னாக்கா ஏற்கனவே ETF வந்து பிட்காயின் ETF வந்து கனடாவில் இருக்கு, பிரேசில்ல இருக்கு, யூரோப்பில் இருக்கு, அண்ட் துபாயில் இருக்கு. பட் ஏன் ப்ரோ இப்போ ரொம்ப, இப்போ ETF ஏற்கனவே இருக்கு, ஏற்கனவே நிறைய ETF வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, பட் இப்போ ஏன் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ETF அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ஸ் வந்து இந்த SEC யூஎஸோட SEC யூஎஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து ETF அலோவ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுக்காக இந்த வீக்லேருந்து. ஸோ அதனால தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு ETF சொல்லலாம். ஸோ இந்த என்ன சொல்றது, ஏன் இவ்வளோ ட்ரெண்டிங், யூஎஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியல் மார்க்கெட் இல்லாமல் இப்போ வந்து பிட்காயினிடம் ஒரு முக்காவட்டி ஒரு ஷேர்ஸ் வந்து இல்லை டோட்டல் அக்கௌண்ட்ஸ், அதாவது ஒரு முக்காவட்டி வந்து இவங்க தான் மைனிங்காக ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சைனா வந்து கிராக் டவுன் பண்ணிட்டாங்க, யாரும் மைனிங் பண்ணுறாங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருந்து யூஎஸ், இப்போ வந்து யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மைனிங்காக. ஸோ அதால தான் பிட்காயினோட மைனிங் கூட இப்போ அதிகமாயிட்டு இருக்கு, அப்புறம் இப்போ ETF அப்ரூவலால பிட்காயினோட விலை கூட அதிகமாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ETFல ரெண்டு விதமான டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிசிக்கலி பேக்ட் ETF, இன்னொன்று வந்து ஃபியூச்சர் ETF சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கலி பேக்ட் ETF இது என்ன ப்ரூ அப்படின்னு கேட்கும்போது, ஃபிசிக்கல்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஓகே ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அவங்க பிட்காயினை அக்வயர் பண்ணுறாங்க இல்லை ஹோல்ட் பண்ணுறாங்க, அதை வந்து அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே விடுறாங்க. ஸோ இதுதான் ஃபிசிக்கலி பேக்ட் ETF சொல்லலாம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து
அவங்களோட பிட்காயின்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும், ஃபிசிக்கலி பேக்ட் அந்த செக்யூரிட்டிஸ். ஸோ பிட்காயின்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதான் இல்லை, ஃபிசிக்கலி பேக்டாக இருக்கணும், அப்புறமா தான் நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் உள்ள விட்டு அதை ட்ரேட் பண்ண முடியும். அதை வந்து SEC அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதால் நிறையா ட்ரைஸ் போயிட்டு இருக்கு. இந்த டைப் ஆஃப் ETF எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் ETF, ஃபியூச்சர்ஸ் பேக் ETFன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஓகே கிரிப்டோவில் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு தெரியும் 5X என்னது, 10X லிவரேஜ் என்னது, அப்புறம் ப்ரீ டிட்டர்மைன் டைமில் ஒரு டைமில் இல்லை இந்த வேல்யூவில் தான் நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும், பை ஆர்டர் ஆகட்டும் செல் ஆர்டர் ஆகட்டும். ஸோ இதுதான் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதே மாதிரி ஃபியூச்சர்ஸில் ETF கூட இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபியூச்சர் ETFன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னவா இருக்கும் ப்ரோ ETF. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து பிட்காயினே அக்வயர் பண்ணலாமே. ஸோ பிட்காயினோட விலை வந்து 61,000 30,000 இருக்கும்போது அவங்க வந்து வாங்கியிருக்கலாமே, இப்போ ப்ராஃபிட் கிடைச்சிக்கும். ஸோ ETF ஏன் அப்படின்னு கேட்கும்போது சில இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பிட்காயின் பற்றி தெரியாது. ஸோ பிட்காயின் வந்து ஸ்கேம் நெல்பாங்க, அப்புறம் பிட்காயின் வந்து யூஸ்லெஸ்ன்னு இருக்காங்க. ஸோ பிட்காயினுக்கு வேல்யூ இல்லைன்னு இருக்காங்க. ஸோ அவங்களா ஒரு அதாவது ஒரு ஃபிசிக்கல் இல்லை இந்த பிட்காயினை வந்து அக்வயர் பண்ண முடியாமல், ஸோ அவங்க வந்து ஹோல்ட் பண்ண வேணாம், இப்படி வந்து பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் அதை ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ETFல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கம்பெனிக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், அந்த ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொன்ன பார்த்தீங்களா, ஸோ அதுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், பிட்காயினோட விலை கூட. ஏன்னா அது வந்து ட்ராக்கிங் ஆஃப் த பிட்காயின் வேல்யூ தான், சேம் சொல்லலாம். ஸோ ETF ட்ராக்ஸ் த பிட்காயின் வேல்யூ. எந்த ஒரு ETF ஆகட்டும், கோல்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ்ஸில் எவ்வளோ இருக்கும் அந்த வேல்யூ வந்து ட்ராக் பண்ணி ETF-ஆக கொடுக்கும். அதாவது ETF-னு சொல்லலாம், அந்த ETF-னு சொல்லலாம். ஸோ கோல்டு மேலே நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இதே மாதிரி தான் பிட்காயினில் கூட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ETF வந்து அதே வேல்யூ கொடுக்கும். ஸோ சேம் வேல்யூ இருந்தாக பிட்காயினோட வேல்யூ, அது வந்து இன்வெஸ்ட் பண்ண பண்ண பிட்காயினோட வேல்யூ வந்து அதிகமாகும், அவங்களுக்கும் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கும், கம்பெனிக்கும் ப்ராஃபிட் நிறையா கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் கான்ஸ் என்ன இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் ப்ரோஸில் இன்னொன்று ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேக்கிங். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக போலினிக்ஸும் என்ன ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் நடந்தது, இல்லை சில எக்ஸ்சேஞ்சஸில் ஹேக்கிங் நடந்தது, உங்களோட காயின்ஸ் எல்லாம் வந்து திருடி போயிடுது இல்லை ஹேக் ஆகிட்டு போயிடுது இல்லைங்களா. இது வந்து ETF-ல ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து வாங்கவே இல்லை, நீங்கள் வந்து எந்த காயின்ஸும் ஹோல்டு பண்ணவே இல்லை, அப்போ எப்படி உங்கள் காயின்ஸோட எல்லாம் திருடி போகும். ஸோ அது ஒன்று ETF-ஆல் யாரும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ ஒன்லி வேல்யூ, ஒரு ட்ராக்டு வேல்யூன்னு சொன்னால். ஸோ அதால் கம்பெனிக்கு ப்ராஃபிட் ஆகும், அப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் ஆகும்னு சொன்னால். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்கலி பேக்ட் ETF-னு சொன்னீங்க, ஃபியூச்சர் பேக்ட் ETF-னு சொன்னீங்க. ஸோ இப்போ பரபரப்பாக ஓடிட்டுருக்கு இல்லை ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்க ETF எது அப்படின்னு கேட்கும்போது, 4 இல்லை 5 ETF வந்து சில கம்பெனிஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து முதலாவது அப்ரூவ் ஆகிருக்கிறது வந்து ப்ரோ ஷேர்ஸ் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரோ ஷேர்ஸ் கூட நான் ஏற்கனவே சொன்னதான், இட்ஸ் அ ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்படி அவங்க வந்து பிட்காயினை வாங்குவாங்க இல்லை ஃபியூச்சர்ஸில் வாங்குவாங்க, அப்புறம் அந்த பிட்காயினோட வேல்யூ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விட்டுடுவாங்க. ஸோ கிரிப்டோவில் இருக்கிற மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்ல இருக்கிறவங்க கூட அதை ட்ரேட் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஹோல்டு பண்ண முடியாது பிட்காயின்ஸ் இல்லை வேற கிரிப்டோ கரன்சியை ஹோல்டு பண்ண முடியாது, அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த வேல்யூ மட்டும் ட்ரேட் பண்ணலாம்னு சொன்னால். ஸோ அவங்க வந்து விற்கும் போது அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், செல் பண்ணும்போது அதாவது பை பண்ணும்போது அவங்க வந்து அப்படியே பை பண்ணிக்கலாம். ஆனால் பிட்காயின்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ண முடியாது, அவங்க கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் வந்தால் தான் அதை ஹோல்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்காயரி, இது கூட ஒரு பெரிய ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லலாம், அவங்க கூட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அப்ரூவல் டேட் எப்போன்னு கேட்டிங்கன்னா 25th October ஒரு பெரிய டேட்டாக இருக்க போகுது. ஏன்னா 18th October இந்த ETF அதாவது ப்ரோஷர்ஸ் ETF வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பார்க்கலாம் ட்ரேடிங் வியூவில் ப்ரோஷர்ஸ் பிட்காயின் ஸ்ட்ராட்டஜியா ETF-னு இருக்கு. ஸோ அது வந்து இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை, இல்லைனா சார்ட்ஸ் ஆல்ரெடி வந்துட்டுருக்கும், பட் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க ட்ரேடிங் வியூ அந்த எப்போ அந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் வால்காயரே வரப்போகுது 25th. அப்புறம் வேனெக், ஸோ இது கூட ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலக்சி பிட்காயின் ETF-னு சொல்லலாம். ஸோ இது கூட ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சொல்லலாம். ஸோ இந்த 4 இல்லை 5 கம்பெனிஸ் தான் பிட்காயின் மேலே ETF ஃபைல் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ETF வேணும்ட்டு. ஸோ அதால் SEC அப்ரூவல்காக காத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று ப்ரோ ஷேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொன்னால், இல்லை SEC வந்து ப்ரோ ஷேர்ஸோட ETF அப்ரூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த வீக் அதாவது மண்டேலேருந்து ETF ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்ததாக ஒரு கம்பெனி வந்து ஃபிசிக்கலி பேக்ட் ETF-க்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க. எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா பிட் வைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கலி பேக்ட் ETF நான் ஏற்கனவே சொன்னால் நிறையா அதாவது அந்த கம்பெனி வந்து கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச்லேருந்து பிட்காயின்ஸை வாங்கி அவங்க ஹோல்டு பண்ணி அவங்க வந்து அந்த வேல்யூவை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆகட்டும் இல்லை மியூச்சுவல் அது டோட்டல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓகே டோட்டல் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதால் அந்த வேல்யூவை யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசுகிறோம், இதுதான் ETF பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். புரியலனாக்கா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்ஸில் கிளியர் பண்ணுறேன்னு சொல்லலாம். அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம வந்து பிட்காயின் பேச போகிறோம். ஸோ பிட்காயின் பற்றி நம்ம பேசும்போது நான் இருக்கிற வேலையாக சொன்னேன் இல்லையா, ஸோ இப்போ நான் வீடியோ சமயத்தில்
கிட்டத்தட்ட 61,300 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 45 lakhs 94,000 சொன்னால் கொஞ்சம் டம்ப் ஆகிட்டு இருக்கு பிட் பாயிண்ட் பை 0.8%. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெசிஸ்டன்ஸை ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட்டை ஹோல்டு பண்ணுமா அதை பார்க்கணும். ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 60,000 ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்குது. அது கீழே வந்து 59,500 நினைக்கிறேன். ஸோ ஒன் வந்து 60,000 59,500 இன்னொரு மேஜரான சப்போர்ட் வந்து நம்மளோட ஃபிப் லெவல் ஆஃப் 0.786 அது வந்து 57,000 கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ள இப்போ ஒரு வாய்ப்புகள் இல்லை, சின்ன ஒரு கரெக்ஷன் எடுத்தால் கூட 57,000 வந்து பெரிய பம்புக்கு போயிடலான்னு சொன்னால். ஸோ அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணோம்னா 63,000 ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கே சில தடவை டெஸ்ட் பண்ணி ஆல் டைம் ஹை ரீச்சுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். பட் இதை பத்தி நீ எனக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோட முடிவு வரணும் சொல்லிட்டேன். என்ன ETFனா என்னது, அப்புறம் ETF ஏன் இவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கு, பிட்காயின் ETF என்னது, அப்புறம் அதுல இருக்கிற விதங்கள், அதாவது பிசிக்கலி பேக்ட் ETF அண்ட் ஃபியூச்சர்ஸ் சொல்லலாம். அப்புறம் வேற பிட்காயின் பத்தி கூட அனலைஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாவது ETF பத்தி தெரிஞ்சா, நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்ககிட்ட மொதல் வந்து நம்மளோட மேக் டெக் தமிழ் டெலிகிராம் குடும்பம் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி வீடியோ அடுத்த முறை சந்திக்க வரை, இஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்க நல்லா இருங்க, பாதுகாப்பா இருங்க. நன்றி, வணக்கம்.